வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யுஜ் என்னும் சமஸ்கிருத சொல்லில் இருந்து வந்த யோகா என்னும் சொல்லுக்கு ஆன்மா பிரபஞ்ச சக்தியுடன் இணைதல் என்று பொருள். யோகா என்பதே தன்னுள் எப்படி வாழ வேண்டும் என்னும் வாழ்க்கையின் சாரத்தை பொதிந்து வைத்திருக்கும் அறிவியல் ஆகும். உடலையும் மனத்தையும் சமநிலைப்படுத்தும் உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலை யோகா. யோகா என்னும் கலை வாழ்க்கை அறிவியல் மற்றும் வாழும் கலை ஆகும். இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய நெறி. உலகில் 84 லட்சம் ஜீவராசிகள் அசைவதும் அசையாததுமாக இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசனம் செய்கின்றது. ஆகவே யோகாசனம் 84 லட்சம் எண்ணிக்கையாகும். மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றி, பொறுமை, சுறுசுறுப்பு, நீண்ட ஆயுள் தருவது யோகாசனமே ஆகும். உடலின் உறுப்புகளில் இரத்த, வெப்ப, காற்று, உயிரோட்டம் ஒரே சீராக இயங்குகின்றது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றது. உடலோடு உயிர் இணைந்து நிற்க வேண்டும். உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும். மனத்தை இறை நிலையோடு இணைப்பதே யோகா என்பது அறிஞர்களின் கூற்று. உலக யோகா தினமான இன்று எம் தூய மரியன்னை கல்லூரி மாணவிகள் முக்கியமான ஒரு சில ஆசனங்களை இப்பொழுது இங்கே செய்து காட்ட இருக்கின்றார்கள். வார்ம் அப் நெக் எக்ஸசைஸ். 1, 2, ரைட், லெஃப்ட், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். Thank you.
Thank you.